வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது. ஸோ இப்போ நாங்கள் ஃபேமிலியாக ஒரு நர்சரிக்கு செடிகள் வாங்குறதுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜாலியான டேயாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போக முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெரிய ஹெல்ப்பும் மோட்டிவேஷனுமாக இருக்கும். அதே மாதிரி என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்க. அந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பிங் பிளாக் எவ்வளோ ஜாலியாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டி தான் கேரளா வரோம். ஸோ இந்த நர்சரி வந்து கேரளாவில் தான் இருக்குது, அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டரில். ஸோ இதோட வந்து தமிழ்நாடு பார்டர் ஆயிடுச்சு, அதாவது பாரசாலா அப்படின்னு. ஸோ தமிழ்நாடு தாண்டி தான் நாங்கள் போக போகிறோம் நர்சரிக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸில் நர்சரி வந்துடும். சோ வாங்க நம்ம நர்சரிய சுத்தி பார்க்கலாம். இனிதான் நாங்க செடி வாங்க போறோம். ஆல்ரெடி டைம் ஆயிருச்சா, நர்சரி க்ளோஸ் பண்ண 7 மணிக்கு வந்து நர்சரி க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். பட் நாங்கள் வந்தது லேட், ஏன்னா ரொம்ப வெயில் அப்படின்ட்டு யோசிச்சு வந்தோம். ஸோ கடகடா ஜஸ்ட் வாங்க முடிஞ்சா வாங்கலாம், இல்லைனா இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த செடியில் பதியம் பண்ணி வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. பாருங்க, மண்ணா சம்திங் போட்டு கட்டி இந்த செடியை பதியம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குட்டி குட்டி செடிகள் இல்லைந்து கிடைக்கும். ஸோ முதல்ல பிச்சிப்பூ மாதிரி வெள்ளை கலரில் பூக்கிற ஒரு பூச்செடியை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதை வாங்கணும் அப்படின்னு தோணிச்சுது. ஸோ அதை வாங்கியாச்சு. ஸோ இப்போ ஜெரிபரால 2 கலர், ஒரு ரெட்டும் எல்லோவும் வாங்கிட்டேன். ஜெரிபரா எனக்கு ரொம்ப வராது, ஸோ பயமாக தான் இருந்தேன் அந்த செடியை வாங்குறதுக்கு. பட் ஸ்டில் அந்த நர்சரியில் இருந்தவங்கக்கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி இன்னும் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு. ஸோ பூக்கிற செடிகள்னால் ஜீனியா, ஜெவந்தி, அப்புறம் மேரிகோல்டு எல்லாம் நிறையவே இருந்தது. பட் அதையெல்லாம் என்னால் நல்லாவே கவனிக்க முடியும்னு தோணலை, ஸோ அதை நான் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறமா வயலட் கலரில் உள்ள ஒரு டாலியா செடியை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இன்டோர் பிளான்ஸை பார்த்த உடனே நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சா, எதை வாங்குறது அப்படின்னு தெரியலை. ஸோ இன்டோர் பிளான்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்ததா சக்குலன்ஸ் இருந்த செக்ஷன் போனோமா, அங்கே ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எதை செலக்ட் பண்ணோன்னே தெரியலை, ஒரே கன்ஃபியூஷன் தான் போங்க. ஆனாலும் என்கிட்ட இல்லாத வெரைட்டியாக பார்த்து ஒரு 4-5 செடி நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். ஸோ அந்த செடிகளை நான் அப்புறமா இண்டிவிஜுவலாக ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன், அடுத்த வீடியோவில் தவறாமல் பாருங்கள். ஸோ போன வாட்டி நான் வந்தபோது அந்த அளவு சக்குலன் கலெக்ஷன் இல்லை, இந்த வாட்டி நிறைய பிளான்ஸ் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, டைம் தான் 6 தாண்டிருச்சு. நின்று நிதானமாக அதை பார்த்து செலக்ட் பண்ணி செடிகளை வாங்க என்னால் இயலலை. ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவில் ரொம்ப கடகடன்னு பிடிச்ச செடிகளை நான் ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டேன் பாருங்கள். ஸோ வேறு சக்குலன் செக்ஷனுக்கு போய் மீண்டும் ஒரு 2 செடி கூட நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கிற செக்ஷன் பக்கமாக கொஞ்சம் நடந்து போய்
இந்த அக்லோனிமா அப்புறமா அந்த ஃபிலோடென்ட்ரான் போன்ற செடிகள் ஒரு ரெண்டு செடி கூட நான் வாங்கினேன். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வாங்க வேண்டி இருந்தது, ஆனால் ரொம்ப இருட்டிருச்சு. ஸோ கடகடான் போய் ஒரு மூணு கலரில் ரோஜா, ஒரு பிங்க்கும் அப்புறம் ஒரு ரெட்டு ஒயிட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப இருட்டினதுனால அதெல்லாம் ஷூட் பண்ண முடியலை. ஸோ கடகடன்னு செடிகளை எல்லாம் காரில் பேக் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு ஷாப்பிங்காக தான் இருந்தது பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஷெருன் லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.